بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، அருமையான முஃமின்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அல்லாஹினுடைய அருளால் ரமலானுடைய இறுதி பகுதியை நாம் எல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய முழு நோன்புகளையும் பரிபூர்ணமாக நோற்று அதனுடைய சிறப்புகளையும் சவாபுகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம்மையெல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அருமையான முஃமின்களே, தினமும் ஒரு சூரா அதனுடைய சிறு விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நமக்கெல்லாம் பரிச்சயமாக, நமக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு சூரா. அந்த சூரா அதனுடைய மகத்துவம் தெரிந்துதான் நாம் அதிகமாக அதை வீடுகளிலே ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் சூரத்துல் யாசின் ஷரீப். அந்த சூரத்துல் யாசின் ஷரீஃபினுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுவார்கள், யார் ஒருவன் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை நாடியவனாய் ஒரு நியத்து வைத்து அந்த தேவை நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்திலே யார் ஒருவர் ஓதுகிறார்களோ, ஓதி யார் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார்களோ, அந்த யாசின் ஷரீஃபினுடைய சவாபினால் அல்லாஹு தஆலா அந்த மனிதருடைய தேவைகளை நிவர்த்தி செய்து தருகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுவார்கள், எப்படி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அடிப்படையாக இதயம் ஒன்று இருக்கிறதோ, அதுபோன்று குர்ஆனுடைய இதயமாக சூரத்துல் யாசின் ஷரீஃப் இருக்கிறது. இந்த யாசின் ஷரீஃபை நீங்கள் நன்மையை நாடி ஓதினால் அதற்குரிய சவாபுகளை நீங்கள் பெற முடியும் என்றும், அதே போன்று ஒவ்வொரு தினமும் யாசின் ஷரீஃபை ஓதி அதனுடைய சவாபுகளையும் அந்த யாசின் ஷரீஃபினுடைய பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓதினால் அதற்குரிய நன்மைகளும் கிடைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே நேரத்திலே ஒருவர் நமது குடும்பத்தில் இறந்து விட்டார் என்று சொன்னால், இறந்துவிட்டு அந்த மனிதருக்காக வேண்டி யாசின் ஷரீஃப் ஓதி நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய சவாபுகள் இறந்த அந்த மனிதருக்காக வேண்டி சேர்க்கப்படும். இறந்த மனிதனுடைய பெயரிலே நியத்து வைத்து நீங்கள் யாசின் ஷரீஃப் ஓதுங்கள், அதன் மூலமாக அவருடைய மறுமை வாழ்க்கையை சுபிச்சம் பெறும் என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான மூமின்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் அல்லாஹினுடைய அன்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹ்வின் மூலமாக பரிபூர்ணமான ஷிஃபாவான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே யார் ஒருவர் இதை ஓதுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவதாகவும் நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த யாசின் ஷரீஃபினுடைய சவாபுகள் பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகையினால் புனிதமான யாசின் ஷரீஃபினுடைய சிறப்புகளை இன்னும் பார்ப்போம். அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.